வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். நான் தான் ரோலக்ஸ் விஜய் கைஸ் பார்க்குறேன். இன்றைக்கி நான் பார்க்கறேன்னா லாட்டோட எல்லா கிளாஸுமே பார்க்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா லாட்டோட பேக் கிளாஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸு போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க கைஸ். அதே மாதிரி வந்து ராடு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லாங்காக பிடிச்சி போடுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசில் வந்து நல்லா க்ரோத் ஆகும் கைஸ். கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ட்ரை பண்ணிங்க. செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லாட்லேயே ஃப்ரண்ட் கிளாஸ் தாங்க, புல் டவுன் ஃப்ரண்ட் ஒர்க் அவுட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். கிளாஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படியே தான் சேம் தான் கைஸ். போடும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசில் வந்து நல்லா க்ரோத் ஆகும் கைஸ். எல்லா கிளாஸுமே வந்து ஸ்லோவாக போடுங்க கைஸ். தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் ரோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். செயின் ரோ, கிளாஸோட நேம் செயின் ரோ. போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போடுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசில் வந்து நல்லா ஸ்டெபிலிட்டி நல்லா அதிகமாக வரும் கைஸ். முஞ்சல் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. ஹேண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக பிடிச்சி போடுங்க கைஸ். ராடு பார்த்தீங்கன்னா லாட்டோட ராடு வச்சு போடுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். ஃபோர்த்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கிளாஸ் போடும்போது அப்படியே ஸ்லோவாக போடுங்க கைஸ். அதே மாதிரி லாட் ரோவிங் கைஸ் போடும்போது ஸ்லோவாக போடுங்க. அப்படியே வந்து மசில் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணுங்க கைஸ். ராடு வந்து மேலே தூக்கும்போது நல்லா மசிலை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசில் நல்லா க்ரோத் ஆகும் கைஸ். அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிப்பிங் கைஸ். போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போடுங்க. அதே மாதிரி வந்து நல்லா புல் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து நல்லா மசிலுக்கு நல்லா போகும் கைஸ். அதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சா பிறகு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்ணுங்க கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார் கைஸ். இது போடும்போது நல்லா போடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க கைஸ். ஃபுட்டு முடிஞ்சளவுக்கு உங்கள் வெயிட்டோடு அதிகம் 3x4 ப்ரோட்டீன் எடுங்க. அப்போ தான் மசில் டெவலப் ஆகும்.